ஹிண்டர்பேர்க் விசஸ் அதானி ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிண்டர்பெர்க்குங்கிறது அமெரிக்காவில் ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் ஷேர் மார்க்கெட்டை பற்றி ரிப்போர்ட்டை வெளியே விடுவாங்க ஸோ இந்த கம்பெனியில் எப்படி நடக்குது ஸோ அப்படின்னு சொல்லி இவங்க அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் விடுவாங்க ஸோ அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக அவங்க விட்ட ஒரு ரிப்போர்ட்னால அதானி குடும்பத்துக்கு ஃபார்ட்டி செவன் பில்லியன் பில்லியன் மணி அவங்களுக்கு ஷேர் குறைஞ்சிருக்கு அதாவது இந்தியா மதிப்பில் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் கோடி சரிஞ்சிருச்சு அவருக்கு ஸோ என்ன அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இவர் வந்து நிறையா ஃப்ராடு வேலை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டை வெளியே விட்ட காரணத்தினால தான் இவருக்கு இப்போ ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டில் விலை இவரோட பங்கோட விலை குறைஞ்சி இவருக்கு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இவர் மூணாவது பணக்காரனால் இருந்து நாலாவது பணக்காரன் லிஸ்ட்டுக்கு வந்தான்னு சொல்கிறாங்க சில டிவியில் பார்த்தீங்கன்னா இவர் ஏழாவது பணக்காரன் லிஸ்ட்டில் வந்துட்டாருன்னு சொல்கிறாங்க ஸோ எதாவது எப்படி இருந்தாலும் சரி நாம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இவர் இப்போ எந்த லிஸ்ட்டில் இருக்காங்கன்னு ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ அதானி குழம்பு அந்த ஹிண்ட் பர்னையே நாங்கள் சட்ட போராட்டம் நடத்துவோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாம் வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு